அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா சிவ ஆலயங்கள்லையும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியாய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அடுத்த ஜாமத்தில் பூஜை முடிவு பெறும்போதும் பைரவருக்கு என்றுமே விசேஷ பூஜைகள் செய்யப்படணும். அப்படிப்பட்ட ஸ்ரீ பைரவருடைய அருட்கடாச்சம் பெற தேய்பிறை அஷ்டமியில் விரத வழிபாடு எப்படி இருக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லருள் கிட்டும். இழுப்பை எண்ணெயும் விளக்கு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் பசு நெய் பெற்ற தனித்தனியாக தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆறு தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்கள் பெறலாம். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதேத தமிழ் மாத எல்லா தேதிகள்லேயும் ஆயுள்யம் சுவாதி மிருகசீரிடம் நட்சத்திர தினங்களில் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும், தொழிலில் லாபம் கிட்டும். சனி பிரதோஷம் அன்று பைரவருக்கு தைரண்ணம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லருள் கிட்டும். பஞ்சதீபம் என்பது இழுப்பை எண்ணெய், விளக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் எல்லாம் கலந்தது. ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் நிறைவேறும். தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்தோறும் பைரவரை வணங்கி காலபைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து யமபயம் மட்டுமில்லாது எவர் பயமின்றி நீண்ட நாள் வாழலாம். வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பு வழங்குபவர் தான் இந்த பைரவர். அதாவது பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவனுடைய அருள் செல்வம் கிட்டும். தாமிரை மலர் மாலை, வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிகப்பு நிற ஆடையை அணிந்து நெய்விளக்கேற்றி வடைமாலை சாற்றி சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி இல்லைனா ருத்ராட்ச அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி சகஸ்கார நாமம் செய்யணும். அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணமாகாதவர்கள் விரைவில் திருமணம் ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பைரவரை வழிபாடு செய்வதால் வறுமை, பகைவர்களுடைய தொல்லை, பயம் நீங்கி அவர்களுடைய அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லையும் தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்றும் இடங்களில் தொல்லை நீங்கி மனதில் மகிழ்ச்சியை பெறலாம். தினமும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும். தேய்பிறை அஷ்டமி விரதம் இருந்தால் நம்ம கடன் பிரச்சனைகள் தீரும். சனிக்கிழமை அன்று தேய்பிறை வருது. இது பகவத அஷ்டமியாக கடைபிடிக்கப்படுறாங்க. சனி பகவானுடைய குரு பைரவர். சனிக்கிழமைகளில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவதால் அஷ்டமா சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு நன்மைகள் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமிக்கு ஒரு பெயர் இருக்குது. சித்திரை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி சனதான அஷ்டமி, வைகாசி மாதத்தில் வரும் அஷ்டமி சதாசிவ அஷ்டமி, ஆனி மாதத்தில் வரும் அஷ்டமி பகவத அஷ்டமி, ஆடி மாதத்தில் வரும் நீலகண்டா அஷ்டமி, ஆவணி மாதத்தில் சிவ அஷ்டமி, புரட்டாசி மாதத்தில் சம்பு அஷ்டமி, ஐப்பசி மாதத்தில் ஈஸ்வர அஷ்டமி, கார்த்திகை மாதத்தில் ருத்ராஷ்டமி, காலபைரவர் அஷ்டமி, மார்கழி மாதத்தில் சங்கராஷ்டமி, தை மாதத்தில் தேவ அஷ்டமி, மாசி மாதத்தில் மகேஸ்வர அஷ்டமி, பங்குனி மாதத்தில் திரியகம்பாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறாங்க. பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அப்படின்னு தான் பொருள். எவர் ஒருவர் தேய்பிறை அஷ்டமி தோறும் பைரவ பகவானை வழிபடுகிறாங்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. பில்லி சூனியம் அகலும், வழக்குகளில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது.
செந்நிற மலர்கள் அரளி மாலை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். வெண்பொங்கல் நைவேத்தியமாக செய்தால் கடந்தொல்லைகள் நீரும், எதிர்ப்புகள் அகலும், தீய சக்திகள் அண்டாது. வடைமாலை சார்த்தி வணங்குபவர்களுக்கு பக்தர்கள் மிளகு வடை நைவேத்தியம் செய்தும் வழிபடுகிறாங்க. சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் ஏழரை சனி, அஷ்டமா சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி தோஷம் நீங்க காலபைரவரை வணங்கலாம். தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபட்டா திருமண தடை நீங்கும், பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும், யமபயம் அகலும். பைரவரை வழிபாடு செய்வதால் வறுமை பகைவர்களுடைய தொல்லை நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தன லாபங்களையும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் பெறலாம். பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் அப்படின் தான் பொருள். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி தீதி அன்று பைரவ வழிபாடு உசைய உகுந்த தினமாக இருக்குது. அந்த நாளில் பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறாங்க. அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி காலபைரவாஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெற்று இருக்கு. சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு தான். ஒரு வகை ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் இருக்காங்க. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். ஐந்து தனித்தனி அகல் விளக்குகள் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இழுப்பெண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், அடுத்ததில் பசு நெய், அடுத்தடுத்ததில் அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகளுடைய திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றணும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாக இருக்கும். ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது, சக்தி மோதல் உண்டாகும். இப்படி தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் திரையிறாத பிரச்சனைகள் தீரும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும், நல்லருள் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் காலபைரவர் இல்லாத கோவில்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இவர் கையில் திரிசூலும், உடுக்கை மற்றும் வெட்டப்பட்ட ஒரு தலையுடன் உடலில் சாம்பல் பூசிக்கொண்டு நாய் மீது அமர்ந்தபடி மிகவும் பயங்கரமாக காட்சியளிக்கிறார். இவரை வணங்கினா பல இன்னல்களில் இருந்து நம்ம விடுவிப்பார் அப்படின்னு பெரும்பாலானோர் நம்பிக்கை. இவ்வளவு பெருமை மிக்க காலபைரவர் எப்படி அவதரித்தார் அப்படின்றத பார்க்கலாம். தேவலோகத்தில் இருக்கிற தெய்வங்கள் ஒருமுறை பல விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தாங்க. அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என கேட்க பிரம்மா சிறிதும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம், நான் தான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார். இவருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. விவாதம் முடிவது போன்று இல்லை. அதனால் அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்டாங்க. வேத அதிபதிகளோ சற்று யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என்று சொன்னாங்க. அதை கேட்ட பிரம்மா மிகுந்த ஆத்திரம் கொண்டாரு. சிவபெருமான் குறித்து கண்டபடி பேசினாரு. பிரம்மா ஆத்திரத்தில் யார் அந்த சிவன் உடல் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பலை பூசிக்கொண்டு கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டு நீண்ட சடைமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றுகின்றவராய் என்னை விட உத்தமானவர் என இன்னும் ஏசி கொண்டிருக்கும் போது கைலாயத்தில் இருக்கிற சிவனின் காதுகளில் அனைத்தும் விழ சிவன் மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகினார். பிரம்மாவின் கூற்றை கேட்ட விஷ்ணுவும் பிற கடவுள்களும் பிரம்மித்த நிற்கையில் மிகுந்த சப்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக தோன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் தோன்றிய நான். பிரம்மா அந்த மனிதனை கண்டு யார் நீ என கேட்க அந்த மனிதன் சிறு குழந்தையாக உருமாறி அழத் தொடங்கியது. ஏய் குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரணடைந்து அழுவதனால் உனக்கு ருத்ரா என பெயரிடுகிறேன் என்று கூறியதோடு அழுவதை நிறுத்திவிட்டு உலகை படைக்க துவங்க நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று கூறினார் பிரம்மா. பிரம்மா அப்படி கூறியதும் அந்த குழந்தை ஒரு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி அவர் எதில் நின்றது மீண்டும் பிரம்மா, ஏய் மனிதா, இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து காலபைரவர் என பெயர் மாற்றுகிறேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்களை மோட்சமடையச் செய்யும், காசிக்கு சென்று காசிராஜனாக இரு அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்தார். பிரம்மாவுடைய கூற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதன் பிரம்மாவுடைய ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினார். பின் சிவன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி, பிரம்மாவே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலை பைரவரை துண்டித்து விட்டார் என கூற அப்போதுதான் அனைவருக்கும் வந்திருப்பது சிவன் என்று புரிய வந்தது. சிவனேதான் மற்றொரு அவதாரமான காலபைரவரை தோற்றுவித்திருக்காரு.
பின் சிவன் தன்னால தோற்றுவிக்கப்பட்ட காலபைரவனிடம் நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிரம்மாவின் தலையை ஏந்தி கொண்டு மூ உலகையும் சுற்றி பிச்சை பெற்று கொண்டு வரு காசியை அடையுமாறும் சொன்னாரு. அப்படி சிவன் கூறி கொண்டிருக்கும் போது பயங்கரமான முகத்துடன் இரத்தம் கக்கி கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாங்க. அவளிடம் சிவபெருமான் நீ காலபைரவின் பின் பயமுறுத்தி கொண்டே துரத்தி செல், அவன் காசியை அடைந்ததும் பயமுறுத்துவதை நிறுத்திவிடு, உன்னால் காசியில் இருக்க முடியாது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியினால்தான் காசிக்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பழமொழி வந்தது. இதன் காரணமாக தான் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் இருக்கிற காலபைரவரை அனைவரும் வணங்குகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.